ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலட்சுமி பேசுகிறேன். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. ஸோ குரூப் டூ பணிகளுக்கு நேர்முகத் தேர்வை நீக்க அரசு முடிவு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ ஹிந்து நியூஸ் பேப்பரில் போய் பாருங்கள், சரிங்களா? ஸோ டீன் பிசிக்கான ஒரு அப்டேட்டுங்க. ஸோ இந்த வீடியோ முடிகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்தமாரி நம்மளுடைய டெஸ்ட் பேச்சஸ் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அந்த வீடியோ நான் அதுக்கு பின்னாடி ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? சரி, வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேவைப்படும் ஊழியர்களும் அலுவலர்களும் டிஎன்பிசி மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்கள். இதற்காக குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் டூ ஏ, குரூப் ஃபோர் என பல்வேறு நிலைகளில் போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. உங்களுக்கே தெரியும். ஸோ ரொம்ப மேஜரான எக்ஸாம் குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் டூ ஏ, குரூப் ஃபோர் தான், ஓகேங்களா? அது விஏ வந்து குரூப் ஃபோரில் ஆட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? ஸோ குரூப் ஃபோர் பணிகளுக்கு நேர்முகத் தேர்வு கிடையாது. ஆனால் குரூப் ஒன், குரூப் டூ நிலையிலான பணிகளுக்கு எழுத்துத் தேர்வுடன் நேர்முகத் தேர்வும் நடைபெறும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு வந்து எப்போதுமே இன்ட்ரி கிடையாதுங்க, மெயின்ஸும் கிடையாது, சிங்கிள் எக்ஸாம் தான் குரூப் ஃபோரு. ஆனால் குரூப் ஒன், குரூப் டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸும் இருக்கும், மெயின்ஸும் இருக்கும், குரூப் ஒனுக்கு இன்டர்வியூ இருக்கும், குரூப் டூக்கு இன்டர்வியூ இருக்கும், குரூப் டிஏக்கு இன்டர்வியூ கிடையாது, ஓகேங்களா? நேர்முகத் தேர்வு கொண்ட குரூப் டூ தேர்வின் கீழ் நகராட்சி ஆணையர், துணை வணிக வரி அதிகாரி, சார் பதிவாளர், சிறைத்துறை நன்னடத்தை அலுவலர், உதவி தொழிலாளர் அலுவலர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், தலைமைச் செயலக உதவி பிரிவு அலுவலர், உள்ளாட்சி தணிக்கை உதவி ஆய்வாளர், கூட்டுறவு சங்கங்களின் முதுநிலை ஆய்வாளர், கைத்தறி ஆய்வாளர், வருவாய் உதவியாளர், பேரூராட்சி செயல் அலுவலர் உட்பட பல்வேறு பதவிகள் வருகின்றன. அரசின் பல்வேறு துறைகளில் உதவியாளர், நேர்முக எழுத்தர் போன்ற பணியிடங்கள் குரூப் டூ ஏ தேர்வு மூலமாக நிரப்பப்படுகின்றன. மத்திய அரசு பணிகளில் குரூப் பி பணிகளுக்கு முன்பு நேர்முகத் தேர்வு இருந்த நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நேர்முகத் தேர்வு நீக்கப்பட்டது. தற்போது குரூப் பி பணிகளுக்கு எழுத்துத் தேர்வு மட்டுமே நடத்தப்படுகிறது. ரயில்வே தேர்வு வாரியமும் குரூப் பி பணிகளுக்கு தற்போது நேர்முகத் தேர்வு இல்லாமல் எழுத்துத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலேயே பணி நியமனங்களை மேற்கொண்டு வருகிறது. ஆக்சுவலாக அது வந்து குரூப் பி கேட்டகரிங்க, ஓகேங்களா? இந்த குரூப் பி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் இல்லை, டேட்டா ஒரு எக்ஸாம் வச்சுமா ரிட்டன் எக்ஸாமோட முடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்நிலையில் தமிழக அரசும் பெரும்பாலான குரூப் டூ பணிகளுக்கு நேர்முகத் தேர்வை நீக்க முடிவு செய்துள்ளது. குரூப் டூ பணிகளில் குறிப்பிட்ட ஊதிய விகிதத்துக்கு மேல் உள்ள பதவிகளுக்கு மட்டும் நேர்முகத் தேர்வு நடத்தவும், எஞ்சிய பெரும்பாலான பணிகளுக்கு நேர்முகத் தேர்வை நீக்கவும் முடிவு செய்திருப்பதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்போவும் சொல்லிருக்காங்க, ஃபுல்லாக கிடையாதுங்க, சில ஹை சேலரி, ஓகேங்களா, அந்த ஹை ப்ரொஃபைல் சேலரி உள்ளதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும், சில கேட்டகரிக்கு வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? குரூப் டூ லெவல் எக்ஸாம்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? நேர்முகத் தேர்வு நீக்கப்படும் குரூப் டூ பணிகள் குரூப் டி ஏ தேர்வின் கீழ் கொண்டு வரப்படும் தெரிவிக்கிறது, சரிங்களா? ஸோ தலைமைச் செயலக உதவி பிரிவு அலுவலர், உள்ளாட்சி தணிக்கை உதவி ஆய்வாளர், கூட்டுறவு சங்கங்களின் முதுநிலை ஆய்வாளர், கைத்தறி ஆய்வாளர், வருவாய் உதவியாளர், பேரூராட்சி செயல் அலுவலர் கிரேடு டூ உள்ளிட்ட பதவிகள் நேர்முகத் தேர்வு நீக்கப்படும் பதவிகளின் பட்டியலில் இடம்பெறும் என்றும் கூறப்படுகிறது. ஸோ இப்போ இவங்க சொல்கிறாங்க தெரியுமா, இந்த போஸ்டிங்ஸ் வந்துட்டு ஸோ இன்டர்வியூ இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னக்க, இப்போ நீங்கள் நியூஸ் பார்த்துருக்கீங்க, இப்போ நம்மளோட கோர்சஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட ஒரு ஜென்ரலாக சொல்லிடுறேன் வாங்க. ஓகே, நீங்கள் நம்மளுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ராஜலக்ஷ்மி அகாடமின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட கோர்சஸ் வருங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து எல்லா கோர்சஸ் ஃபீஸ் அப்படியே அடிச்சு நொறுக்கி ரொம்ப கம்மி ரேட்டில் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்காக தான் ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா 9600828937 வரைக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ இதில் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ஆப்பில் இருக்கும், நீங்கள் போய் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது பாருங்கள், டெஸ்ட் பேட்ச் ஒன்று தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், டெஸ்ட் பேட்ச் டூ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், இது வந்து குரூப் ஒன்னுக்கு. ஸோ டெஸ்ட் பேட்ச் த்ரீ தமிழோட இங்கிலீஷ் மீடியம், டெஸ்ட் பேட்ச் ஃபோர் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், இதெல்லாம் குரூப் ஒன் லெவலு. அப்படியே குரூப் டூக்கும் அதேமாரி செட்டப்பில் இருக்கும், நாலு டெஸ்ட் சீரீஸ்க்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு உள்ளே போய் பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள், எல்லாத்துலேயும் ஷெடியூல் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போய் பாருங்கள், நாம் வந்து அபவுட் கோர்ஸ் கண்டென்ட் போய் பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஸோ டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், ஓகேவா? அதில் அந்த ஃபைலும் இருக்கும், நீங்கள் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்த டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், சரிங்களா? ஓ, இதுதான் ஷெடியூலா அப்படின்ட்டு. இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு வெப்சைட்டில் காட்டிகிட்ருக்கிறேன், நீங்கள் அந்த ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா?
ஸோ இது வந்து டெஸ்ட் சீரீஸ்க்கானது. டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே நம்ம ஆப்பில் கொடுத்ததால் ரிமைனிங் எல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் என்கிட்ட அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கெல்லாம். ஸோ பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எக்கனாமிக்ஸ் கிளாஸ் மட்டும் போதுங்க அப்படின்னா 100 ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸ் வீடியோ கிளாஸ் மட்டும் வேணாலும் 100 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டன் நோட்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இருக்குது சரிங்களா. ஸோ லேப் அசிஸ்டன்ட் டெஸ்ட் சீரீஸும் இருக்குது. இதுமாரி நிறைய இருக்குதுங்க நம்ம ஆப்பில், நீங்கள் போய் கண்டென்ட் ஸ்டோரியில் போய் பாருங்கள் நிறையா இருக்கும் ஓகேங்களா. குரூப் ஒன் இப்போ ஒன்றும் இல்லை, ப்ரிலிம்ஸ் கிராஷ் கோர்ஸுக்கும் டெஸ்ட் வச்சுக்கு என்ன வித்தியாசம்னா கிராஷ் கோர்ஸ் 500, அதில் உங்களுக்கு 4 இந்த 4 டெஸ்ட் பச்சும் வரும், ப்ளஸ் உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் வரும், 400+ வீடியோ கிளாஸஸ் வரும் ஓகேங்களா ப்ரிலிம்ஸில் ஓகேங்களா. டெஸ்ட் பச்சுனா நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 1000 ரூபீஸ் தான். நீங்கள் ஜென்ரல் தமிழ் ஆக்கலாம், ஜென்ரல் இங்கிலீஷாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ குரூப் 2 டிஎம் மெயின்ஸாக இருக்கட்டும், குரூப் 1 மெயின்ஸாக இருக்கட்டும், கிராஷ் கோர்ஸ்னால் 2000 ரூபா, 1 இயர் கோர்ஸ்னால் 4000 ரூபா ஓகேங்களா. கிராஷ் கோர்ஸ்னால் 6 மாதம் வேலிட்டி, 1 இயர் கோர்ஸ்னால் 12 மந்த்ஸ் வேலிட்டி, இவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா. ஸோ கிராஷ் கோர்ஸ் குரூப் 1 மட்டும் பார்த்தீங்கன்னா 27 டெஸ்ட் இருக்கும், 1 இயர் கோர்ஸ் குரூப் 1 மெயின்ஸுக்கு 54 டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் இருக்கும், வீடியோ கிளாஸஸ் இருக்கும், மெயின்ஸுக்கு அது எல்லாமே வந்துடும். ஸோ டெஸ்ட் பேட்ச்னு அதில் பிரிச்சிருப்போம், குரூப் 1 மெயின்ஸு, கிராஷ் கோர்ஸ், 1 இயர் கோர்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் இருக்கும், ஆன்சருக்கு நம்ம இதில் கொடுத்துருவோம், அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேங்களா. மற்றபடி உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி தரனா நீங்கள் வந்து ஒரு கோர்ஸாக ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதாங்க, இதை ஃபுல்லாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒர்த்தாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஷெடியூல் அதாவது டைம் டேபிள் எனக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்பீங்கல்ல. ஸோ அந்த டைம் டேபிள் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ண பண்ணுங்க, இன்றைக்கே ஜாயின் பண்ணுங்க, ஒர்த்தாக இருக்கும். பை ஃபேமிலி, டேக் ஆல் தி பெஸ்ட். ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோ முழுக்க யாருக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வேணும், ரொம்ப கம்மியான காசு வேணும், ஒரு 100 ரூபாக்குள்ள தான் இருக்கணும், அதேமாரி நான் பெஸ்ட்டான கண்டென்ட்டு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, ஸோ இது உங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணுறாதீங்க சரிங்களா. சரி வாங்க, இந்த இதில் பாருங்கள், நான் தனியாக குரூப் 1க்கு ஷெடியூல் வச்சுருக்கேன், குரூப் 2 வச்சுருக்கிறேன், பட் சேம் தான் வாங்க. ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட் இருக்கும், யூனிட் டெஸ்ட்டு எல்லாமே 200 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ எப்படி எப்படி இருக்குன்னு இதில் காட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்தியன் பாலிட்டியில் 3 டெஸ்ட் இருக்கும், 6th and 10th, அப்புறம் 11th and 12th, திரும்ப 11th and 12th, அதே தான் எல்லாத்துலேயும், 6th, 10th, அப்புறம் 11th, 12th ஓகேங்களா. இந்தியன் எக்கனாமிக்ஸ், யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10, ஜாகிரஃபி, INM, ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸ், யூனிட் 1, இந்த ஆர்டரில் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். இது வந்து டெஸ்ட் பேட்ச் 1 ஓகேங்களா. இது வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு. இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு காட்டுறேன், சேம் தான் இதுக்கும் சரிங்களா. ஜென்ரல் ஸ்டடிஸ் இது அப்படியே கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ இதுவும் 100 ரூபீஸ் தான் ஓகேங்களா. அதாவது 30 யூனிட் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா, எல்லாமே 200 கொஷின்ஸ் இருக்கும். வாங்க அடுத்த டெஸ்ட் என்னென்னு காட்டுறேன். ஸோ டெஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் 2. ஸோ டெஸ்ட் பேட்ச் 2 வந்து பார்த்தீங்கன்னா 34 ஃபுல் மார்க் டெஸ்ட், அதாவது இப்போ இருக்கிற பேட்டர்ன், 175 ஜென்ரல் ஸ்டடிஸ் ப்ளஸ் 25 மேக்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 34 ஃபுல் மார்க் டெஸ்ட் இருக்குங்க. தமிழ் மீடியம் இது எல்லாமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் செப்பரேட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதே தான் குரூப் 2 டேக்கும், ஏன்னா இப்போ இருக்கிற பேட்டர்ன் படி ரெண்டுத்துமே ப்ரிலிம் சேம் தான் ஓகேங்களா. இந்த பாருங்கள் சேம் தான் ஓகேங்களா. ஸோ ஃபுல் மார்க் டெஸ்ட்ன்றப்ப 34 ஃபுல் மார்க் டெஸ்ட் கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம், இதுவும் 100 ரூபா தான் ஓகேங்களா, தனியாக 100 ரூபா அது. ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் செப்பரேட்டாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அடுத்த டெஸ்ட் பேட்ச் 3 பார்க்கலாம் வாங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் 3 வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 1 ப்ரிலிம்ஸ், குரூப் 2 ரெண்டுத்துக்கு சேம் தான், பட் இருந்தாலும் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் என்ன, டெஸ்ட் நம்பர் என்ன, டேர்ம் என்ன, சப்ஜெக்ட் என்ன, யூனிட் நம்பர்ஸ் என்ன, எவ்வளோ பேஜஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்கும், அந்த இதெல்லாம் இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் இந்த டேட்டை விட்டுருங்க ஓகேங்களா. டேட்டை விட்டுட்டு எத்தனை கொஷின்ஸ் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய ஆப்பில் தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் உள்ளே போனோன்னு எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எல்லா டெஸ்ட்டும் சரிங்களா. இல்லை இந்த ரிவிஷன் டெஸ்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த ரிவிஷன் டெஸ்ட் எல்லாத்தையும் தனியாக எடுத்து நான் டெஸ்ட் பேட்ச் 4 போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா. மொத்தம் 137 டெஸ்ட் இருக்குதுங்க, 5800 கொஷின்ஸ் கவர் ஆகும். இதை பாருங்கள் சரிங்களா. ஸோ 7th ஸ்டாண்டர்டு அப்படியே 8th ஸ்டாண்டர்டு ஆர்டரப்போம், 6th to 12th வரையும் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் எல்லாமே கவர் ஆகும் சரிங்களா. ஸோ சயின்ஸுக்கெலாம் ரொம்ப பார்த்து பார்த்து கொஷின் எடுத்துருக்கோம், ஸோ நீங்கள் தனியாக போய் படிக்கிறதுக்கும். ஸோ இதில் வந்து இந்த மெத்தடில் படிக்கிறப்ப நீங்கள் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க சரிங்களா. இந்த டெஸ்ட் பேட்ச் 3 100 ரூபா தான் ஓகேங்களா. இப்போ இது வந்து குரூப் 1க்கு நான் ஷெடியூல் கொடுத்துருக்கேன்னா குரூப் 2க்கு இதே தான், சேம் ஷெடியூல் தான் ஓகேங்களா. இது பாருங்கள் ஓகேவா. இப்போ வாங்க அடுத்தது என்னென்னா, தயவு செஞ்சு இந்த டெஸ்ட் பேட்ச் 3 4 பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பேட்ச் 3 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்ச் 4 போங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த 137 டெஸ்ட் எழுதுறீங்களா, அதனுடைய ரிவிஷன் டெஸ்ட்டு தான் அது.
இல்லை நீங்கள் ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் அஞ்சு டெஸ்ட் இதில் முடிக்கிறீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் அதில் போய்ட்டு 1-5 முடிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் 6 and 10 முடிக்கிறீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டு 6 to 10 முடிச்சுட்டு அதில் போய்ட்டு திரும்ப 1 to 10 கான்ட்ரிபியூஷன் டெஸ்ட் நீங்கள் முடிக்கலாம். சொல்லப்படுதுங்களா எப்படி அழகாக போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு தனியாக போட்டிருக்கேன். சரி வாங்க அது டெஸ்ட் பேட்ச் 4 பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது டெஸ்ட் பேட்ச் 4 ஓகேங்களா. இந்த எல்லோ மார்க் பண்ணுறதுலாம் அதனுடைய இதுலேருந்து தான் ஓகேங்களா. ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டு தான் மெயின் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் 1 to 5 வரைக்கும், திரும்ப 6 and 10, அப்புறம் 1 to 10, அப்புறம் 11 to 15, அப்புறம் 1 to 15. ஸோ ஏன் இந்தமாரி கொடுத்துருக்குன்னா நீங்கள் வந்துட்டு இவ்வளோ டெஸ்ட் படிக்கிறது மேட்டர் இல்லை, அந்த எல்லாத்தையும் படித்து அந்த கிட்டத்தட்ட 1000 கொஸ்டின் நீங்கள் வந்து 17th டெஸ்ட்டில் எழுதி முடிச்சிருப்பீங்க. அப்போ நீங்கள் ஃபைனலாக போகும்போது எங்கே எவ்வளோ டெஸ்ட் எழுதிட்டே வந்துட்டு இருப்பீங்க பாருங்கள். 5,290, திரும்ப 5,780 கிட்ட எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ 1 to 137 டெஸ்ட் வரையும் நீங்கள் கிட்டத்தட்ட எழுதிருப்பீங்க ஓகேவா. ஸோ டோட்டலாக 53 டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் மட்டிருக்கும். அது டெஸ்ட் பேட்ச் 4 கொடுத்துருக்கேன். குரூப் 1 தனியாக கொடுத்துருக்கேன், குரூப் 2 தனியாக கொடுத்துருக்கேன். எல்லாமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் செப்பரேட்டாக இருக்குது ஓகேங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு ஸ்டடியில் குரூப் 2 டேக்கானது சரிங்களா. ஸோ இதாங்க டெஸ்ட் பேட்சுக்கானது. ஸோ மொத்தம் நம்ம வந்து 4 டெஸ்ட் பேட்ச் வச்சுருக்கிறோம். டெஸ்ட் பேட்ச் 1, டெஸ்ட் பேட்ச் 2, டெஸ்ட் பேட்ச் 3, டெஸ்ட் பேட்ச் 4. இது எல்லாமே நீங்கள் நம்மளுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ராஜ் லக்ஸி அகாடமி அப்படி சொல்லி டைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆப் வரும், அஃபீஷியல் ஆப் வரும். அது உள்ளே போய்ட்டு ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா இந்தமாரி கோர்சஸ் நிறைய கோர்சஸ் இருக்கும். அதில் இந்த கோர்சஸ் நீங்கள் சர்ச் பண்ணி தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமானு பார்த்து கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைங்க நான் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மாற்றி பர்ச்சேஸ் பண்ணுறேன்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் திரும்ப இங்கிலீஷ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. அதனால் என்ன மீடியமோ கரெக்டாக நான் எல்லாத்துலேயுமே தமிழ் கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து படிச்சு ஏன்னா அதனால் அதுக்கப்புறம் திரும்ப மாற்ற முடியாது ஓகேங்களா. அதனால தான் ஓகேங்களா. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 18% டேக்ஸ் பிடிச்சிப்பாங்க, உங்களுக்கு வந்து இன்டர்னல் சார்ஜஸ் பிடிப்பாங்க, அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே அந்த ஃபீஸில் இதாக இருக்கும் சரிங்களா. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கோர்ஸ். இந்த 4 டெஸ்ட் பேட்ச், டெஸ்ட் பேட்ச் 1, டெஸ்ட் பேட்ச் 2, டெஸ்ட் பேட்ச் 3, டெஸ்ட் பேட்ச் 4 ப்ளஸ் வீடியோ கிளாஸஸ் சரிங்களா. ஸோ வீடியோ கிளாஸஸ் எவ்வளோ இருக்கும், 400+ வீடியோ கிளாஸஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கோர்ஸ் சேம் தான், 4 டெஸ்ட் பேட்சும் இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு அந்த வீடியோ கிளாஸஸ் 400+ வீடியோ கிளாஸஸ் இருக்கும். ஸோ டோட்டல் 500 மட்டும்தான். ஸோ நீங்கள் 4 டெஸ்ட் பேட்ச் தனித்தனியாக சேர்த்துக்கு நீங்கள் சிம்பிளாக என்ட்டு நீங்கள் அந்த ஃபிலிம்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் 500 கட்டி ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் பேட்ச் எல்லாமே 100-100 தான் இருக்கும் சரிங்களா. அந்த 4 டெஸ்ட் பேட்சும் தனித்தனியாக 100-100 ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 அண்ட் விஏஓ கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அந்த 137 டெஸ்ட் கம்பல்சரி இருக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ 1000 rupees மட்டும்தான், நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்து தமிழ் கட்டாயமாக எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்தமாரி அதுக்கான கிளாஸஸ் வரும் ஓகேங்களா. ஸோ குரூப் 1 மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் 2000 தாங்க. நீங்கள் ஓரளவு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து குரூப் 1 மெயின்ஸ் 1 இயர் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 4000 தான் குரூப் 2 டே மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000. கிராஷ் கோர்ஸ்னால் 6 months கோர்ஸு, 1 இயர் கோர்ஸ்னால் 12 months கோர்ஸ். இவ்வளோ தான் வித்தியாசம் சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு குரூப் 2 ஜாயின் பண்ணுறவங்க மேக்ஸிமம் 1 இயர் கோர்ஸ் எடுத்துக்கோங்க, ஒர்த்தாக இருக்கும் சரிங்களா. எல்லாம் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுவோம், வீடியோ கிளாஸஸ் இருக்கும், பிடிஎஃப் நோட்ஸ் இருக்கும், டெஸ்ட்டும் இருக்கும் ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி டெஸ்ட்லாம் எப்படி சொல்லிட்டு வீடியோலாம் போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்கள். ஸோ குரூப் 1 மெயின்ஸு கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 1500. குரூப் 2 டே மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா அதுவும் 1500 ஓகேங்களா. குரூப் 1 மெயின்ஸ் 1 இயர் கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா 3000. குரூப் 2 டே மெயின்ஸ் 1 இயர் கோர்ஸ் டெஸ்ட் பேட்சும் 3000 ஓகேங்களா. ஸோ ஜாயின் பண்ண ஆசைப்பட்றவங்க இதாங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9600818170, அதுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லை இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணாக்க நீங்கள் நம்மளுடைய ஆப்பில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ராஜலக்ஸ் அகாடமி ஆப் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போடலாம். நம்மளோட வெப்சைட் இருக்குது, சும்மா போய் செக் பண்ணிக்கோங்க என்னென்ன இருக்குன்ட்டு. நீங்கள் மேக்ஸிமம் நம்ம யூடியூப் சேனல் எல்லாமே இருக்கும், ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க, மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா. பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.